ஸ்வீட்ஸ் தான் இருந்தது ஆனால் நான் சொல்ல வட தமிழ் பாடசாலையில வரலாறு தமிழ் மொழி பல விடயங்கள் கற்றுக்கொண்டு வரதால் அது கூட அதுல கூட விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நீங்கள் வந்து ஆர்வமாக கேட்டுக்கொள்கிறது வேலை அப்படித்தானே ஆர்வமாக கேட்டுக்கொள்ளும் அதாவது வரலாறு வரலாறுன்ற அடிப்படையில் நீங்க முதல் சொல்லும் போது வரலாறு தான் முதலாவதாக வந்தது இப்பொழுதும் வரலாறு தான் முதலாவது உண்மையில எங்களுடைய வரலாறை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது வரலாறு இல்லாத மனிதன் உண்மையில ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் அறிந்தவனாகத்தான் இருப்பான் மற்ற பக்கம் எம்டி மற்ற பக்கத்தில் வெறுமை என்ன நாங்கள தனியாக தமிழை படிச்சுட்டு போனோம் நாங்கள் யார் எங்கிருந்து வந்தோம் என்ன ஒன்றுமே தெரியாது தமிழ் மொழியை மட்டும் எழுத்துக்களை மட்டும் தெரிந்தவர்களாக போயிருவோம் ஆனா அவ்வாறு நீங்கள் உணர்வு பூர்வமாக அதோட ஒன்றி தமிழ் மொழி வரலாற்றையும் படித்த அதாவது எங்களுடைய வரலாறு அந்த தாயக வரலாறு இல்லாமல் வளர்மொழியும் இந்த வளர் தமிழ் பாடத்திட்டம் அருமையான ஒரு பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தின்படி நீங்கள் ஒரு அஹ் மிக விருப்போடு கேட்டுக்கொள்ளும் மாணவி அவ்வாறு விருப்போட கற்றுக்கொண்டு இந்த இரண்டுமே விலகுவாக இருக்கிறது எனக்கு சொல்லுவது உண்மையில மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனெனில் தமிழ் கடினம் தமிழ் கடினம் மட்டும் ஓடுபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அவ்வாறு இல்லை மிக இலகுவாக இருக்கிறது ஆனாலும் நீங்கள் ஏலவல் என்பது உண்மையில ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு திட்டம் என்ன இவ்வளவு தான் இவ்வளவு அந்த பாடத்திட்டத்தையும் நாங்கள் அந்த நீங்கள் கூறியது போல ஐந்து மாதமோ நான்கு மாதமோ எடுத்துக்கொண்டு அவற்றையும் தேர்வு தேர்வு வினாக்கள் இது அல்லது இது அல்லது இது என்று நிறைய இருக்குமே அப்படித்தானே ஆஹ் அப்ப அதை எங்கள் நாங்கள் எதையினை எடுக்க போகிறோம் என்பதனை அறிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தயார்படுத்தி கொண்டு போக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏவல் தமிழ் பாடத்திட்டத்தில் உண்டு ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏனண்டா அந்த பாடத்திட்டம் வந்து மிக பெரிது பெரிய பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டம் அவ்வளவுத்தையும் நாங்கள் கற்பதானால் நிச்சயமாக இரண்டு வருடம் வேண்டும் ஆனால் நாங்கள் அந்த பாடத்திட்டத்தை நாங்கள் தேர்வுக்காக படித்து நாங்கள் அந்த படிப்பதானால் உண்மையில ஐந்து மாதமோ நான்கு மாதமோ பூரணமாக போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தயார்படுத்தி கொண்டு போய் எழுதி நாங்கள் வரலாம் அதே நேரம் வளர் தமிழ் பாடத்திட்டத்தில் இருக்கும் கடினம் என்று கூற முடியாது தனித்தமிழ் இலக்கணங்கள் இதெல்லாம் மிக மிக அதிகமாக பார்ப்பார்கள் வளர் தமிழில் ஆனால் அந்த கேம்பிரிட்ஜ் போர்ன் நடாத்தும் பரீட்சை உலகளாவிய ரீதியில் நடாத்தப்படும் பரீட்சை எங்களுக்கு மட் மாத்திரம் இல்லை எங்களை இலங்கை தமிழர் இந்திய தமிழருக்கு மாத்திரம் இல்லை அது பல்வேறு நாடுகள் கம்போடியா மொரீசியஸ் சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஜாவா போன்ற நாடுகளில் நடத்தப்படுவதால் அந்த இடங்களில் உள்ள மக்களுக்கும் பொதுவாக நடத்தப்படும் பரீட்சை எனவே அது மிக ஓரளவு இலகுவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அனைவரும் அறிவோம் ஏனெனில் அதில் வந்து ஆங்கில பதங்களை கூட தமிழில் எழுதினால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்பொழுது உதாரணமாக நான் கூறப்போனால் சைக்கிளில் நான் பாடசாலைக்கு சென்றேன் என்று எழுதினால் கூட அவர்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் வளர் தமிழ் பாடத்திட்டத்தில் அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை அதுக்கு நாங்கள் தனித்தமிழ் எழுத வேண்டும் தமிழில் எழுத வேண்டும் அந்த இதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உம் உங்களுடைய பல்கலைக்கழக உயர்கள் எந்த எந்த துறை சார்ந்து இருக்கிறது எந்த துறை சார்ந்து நீங்கள் விண்ணப்பித்திருக்கிறீர்கள் பல்கலைக்கழகத்துக்கு என்ன காரணம் அதிகமானவர்கள் விரும்புற அதிகமான மாணவர்கள் இந்த துறையை விரும்புவது இந்த நாட்டில் இயல்பாக இருந்தது என்ன காரணம் அந்த துறையை தேர்வு செய்தீர்கள் ஆங்கில பாடசாலையில் அஹ் ஜிசிஎஸ்சி முடிஞ்ச பிறகு அஹ் பாடசாலையாலே சொல்லி இருந்தவை எக்ஸ்பீரியன்ஸுக்கு போக சொல்லி அப்ப நான் என்ற போய் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய அந்த அது எனக்கு ஆர்வமா இருந்தது அது செய்யறது விருப்பம் இருக்க விருப்பம் அதனால அந்த அந்த துறைக்குள்ளேயே போகணும்னு ஆசை வந்த அதால போகலாம் பண்றது பெற்றது எல்லோரும் இப்பொழுது உண்மையில இளைய தலைமுறையிடம் எங்களுடைய தலைமுறையை கடந்து உங்களுடைய தலைமுறைகள் எல்லோரும் வருமானம் நோக்கியவர்களாக தங்களுடைய பொருளாதாரங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற விருப்புடையவர்களாக இருக்கிறீர்கள் அது அது ஒரு காரணமாக இருக்குமா வருமானம் அதிகமாக இருக்கும் தனியாக தனியார் துறையாக நாங்கள் செய்து கொள்ளலாமா அப்படிங்கின்ற மாதிரி இருக்கு ஆனா அது ஆர்வம் இருந்தா தானே அந்த துறைக்குள்ள போகலாம் உண்மை உண்மை நான் பலனிடம் கேட்போது வருடம் கேட்டபோது போது அதுவும் ஒரு காரணமாக காட்டியிருந்தார்கள் இல்லைண்டா நாங்கள் வந்து தனியாகவும் செய்து கொள்ளலாம் எங்களுடைய எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கேயும் செய்து கொள்ளலாம் என்று அவ்வாறு ஆனால் அது நல்லது ஒரு ஆரோக்கியமான சிந்தனை தானே நாங்கள் இன்னொரு தங்கி இருக்காமல் சுய பொருளாதாரம் எங்களால் உழைக்க முடியும் என்னால் நன்றாக சம்பாதித்து நான் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல கருத்து நல்ல கரு நல்ல கருத்து நல்ல சிந்தனை அதை நாங்கள் வரவேற்கணும் இளைய தலைமுறைகள் இவ்வாறு நல்ல முற்போக்கு சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்பது உண்மை அடுத்தாக உண்மை இல்லை இன்னும் தமிழை நாங்கள் அண்மையில் கூட ஜனிட்டு மூலமாக ஐந்து மாணவர்களுக்கு அதாவது தமிழ் பாடசாலையில் கற்று தமிழ் பாடசாலையில் கற்பிக்கும் ஐந்து மாணவர்களுக்கு ஐந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கூற முடியாது ஆசிரியர்களுக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட இல்லை கடந்த அத்தனை வருடம் படிப்பித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு இதை விதித்திருந்தோம் அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் ஒரு மதிப்பளிப்பினை செய்திருந்தோம் நீங்கள் தமிழ் பாட செயலில் கற்பிக்கும் ஆர்வம் உங்களிடம் இருக்கிறதா அல்லது நான் போதும் நீங்க நிறுத்திக் கொள்வீர்களா பல்கலைக்கழகத்துக்கு போன பின்பு எனக்கு அந்த கிட்ட இருந்து அந்த நேரம் இருந்தா நான் அஹ் செய்ய விருப்பம் இருக்கு ஓ விருப்பம் அது விருப்பம்ன்றத பெரிய விஷயம் என்ன அதை நான் விரும்புகிறேன் அத அந்த விருப்பம் இருக்குது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லைன்றது வேற பிடிக்கும் என்ன அந்த வாய்ப்பு நீங்க ஹார்டிக் யூனிவர்சிட்டிக்கு போனா படிப்பிக்க முடியாது இங்க வந்து உங்களோட நீங்க படிச்ச பா பாடசாலையில படிப்பிக்க முடியாது இவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு உங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் போதுதான் உங்களுடைய வீட்டுக்கே நீங்கள் வருவீர்கள் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நான் படிப்பிக்க முடியாது அதே நேரம் ஆனாலும் கூட எனக்கு கிட்ட கிடைத்திருந்தால் நான் அந்த தமிழ் பாடசாலையில் படிப்பிப்பேன் என ஒரு விருப்பம் இருக்கிறது அதுக்கு உண்மையில பெரிய பாராட்ட கூற வேண்டும் ஏனெனில் இளைய தலைமுறைகளுக்கு இடையில் இவ்வாறான சிந்தனைகள் இருக்க வேண்டும் நாங்கள் கற்றதே போதும் அதோடு நடத்தி கொள்ளக்கூடாது அடுத்தவர்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் இலக்கிய பாடல்கள் எல்லாம் படித்திருக்கிறீர்கள் தமிழில் தமிழ் இலக்கியம் சார்ந்த பாடல்கள் ஆஹ் அவ்வியாரம் மதியமானம் ஆஹ் அவ்வாறான பாடல்கள் வேற நிறைய படித்த சிலப்பதிகாரம் சிலபதி நீங்க படித்த இலக்கிய பகுதி உங்களுக்கு பிடித்தமான ஒரு பகுதி நான் முழுக்க கேட்க மாட்டேன் சும்மா ஓரளவுக்கு என்னடா இப்ப ஹம் ஏ லெவலோட பிஸ்கையா இருப்பீங்க அப்படிலாம் கொஞ்சம் தகுந்த மாதிரி போயிருக்க வேண்டாலும் கூட உங்களுக்கு விருப்பமான பகுதி எந்த இலக்கியத்தை நீங்க கூட விரும்புறீங்க சிலப்பதிகார கதை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னடா அஹ் தமிழ் பா பாடசாலையில் மட்டும் படிக்காம அது ஹம் ஹம் அஹ் அப்ப அதுல கூட கூட ஒரு போய் படிச்சிருந்தேன் நான் அப்ப அதுல கூட ஆர்வம் வந்து வந்து இருந்தது சில பதிவு என்ன கதை வந்த பூம்பர் அந்த போய் அஹ் கண்ணகி நீதி கேட்ட கதையா அந்த பகுதியா வந்தது என்னடா குறிப்பிட வேண்டும் இந்த இடத்தில் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் இந்த லெவல் தமிழ் பாடத்திட்டம் புதிது புதிதாக மாற்றம் செய்வார்கள் அப்படித்தான் ஹம் ஒரு மூன்று வருடம் இப்ப இருபத்தி ஒன்று ஹம் இருபத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாடத்திட்டம் இருக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கு இன்னொரு பாடத்திட்டம் மாறிவிடும் அதாவது கட்டுரை என்றாக கட்டுரை என்றாலும் கூட மாறிவிடும் அதே நேரம் சிலப்பதிகாரத்தில் எத்தனை எத்தனை முதல் இந்த வரையிலிருந்து இந்த வரி வரைக்கும் என்று சொல்லி கொடுப்பார்கள் இந்த பகுதி என்று கொடுப்பார்கள் அப்ப இருந்து அங்கே ஆரம்பித்து விடுவார்கள் உண்மையில சிலப்பதிகாரத்தை நீங்கள் சுவையாக மிக விளக்கமாக விருப்போட கற்றுக்கொண்டு அது உண்மையில ஆஹ் மிகச்சிறந்த ஒரு காப்பியம் ஐம்பெரும் காப்பியமாக இருந்தாலும் கூட தமிழில் எங்களுக்கு கிடைத்த முதலாவது காப்பியம் அது எல்லா விதமான சிறப்பும் சாதாரண ஒரு மனிதனை பற்றியது என்ன அரசனை இறைவினை பாடாமல் சாதாரணமான ஒரு கோவலன் கண்ணகியை பற்றி பாடிய ஒரு வரலாறு உண்மை வரலாறும் கூட அதே நேரம் ஆஹ் மூன்று நாடுகளையும் முனைத்த ஒரு வரலாறு சமய பொதுமை இந்த மதமற்ற கூறப்படாத ஒரு வரலாறு மிக சிறப்பான ஒரு காப்பியம் உங்களுக்கு அந்த கதை விளங்கி இருக்குதா உங்களுக்கு நல்லா பிடித்திருக்கு இவ்வாறான சமூக சமூகம் சார்ந்த என்ன சமுதாயத்தில் இவ்வாறு நடக்கிறது சார்ந்த அறிவினையும் இந்த இள வயது மாணவர்களுக்கு விதைக்கக்கூடிய ஒரு கதை நல்ல நல்ல கதை அம்சம் கொண்ட இலக்கியம் அதனை எல்லோரும் படித்திருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் மும்முரமாக படித்து கொண்டிருக்கும் நேரம் ஜிசி லெவல் எக்ஸாமுக்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்ப எத்தனை பாடங்களை எடுக்கிறீர்கள் மூன்று தேர்வு மூன்று பாடங்கள் மூன்று பாடங்களையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் மிக ஆர்வமாக கற்றுக்கொண்டு இருக்கமானது இந்த தமிழ் பாடம் நீங்கள் கற்றலின் போதும் உங்களுடைய பாடசாலை தவிர பாடசாலை உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வதுண்டா அல்லது நீங்கள் பாடசாலை கல்வியோட மட்டும் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம் என்னது ஆக்காவும் முதலும் அஹ் அஜிசிஎல் செய்திருந்தவா தமிழ அப்ப அவ உதவி செய்திருந்தவா படிச்சு கொண்டு வர அவரும் ஏழவில் எடுத்து பல்கலைக்கழகத்துக்கு இந்த தமிழ் படத்தை விண்ணப்பித்து இருந்தாரா அவருக்கு அது அது சேர்க்கப்பட்டிருந்ததா அந்த அனுமதியின் போது சேர்க்கப்பட்ட அப்போ அது வந்து ஒரு சான்று எங்களுக்கு என்ன இப்ப உங்களுக்கு உங்க நீங்க போகும் பல்கலைக்கழகம் போகும் துறை சார்ந்து அனுமதிக்கிறார்களா இல்லையா என்பது எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட என்னுடைய அக்காவிற்கு என்னுடைய அவருடைய பல்கலைக்கழகம் அவருடைய துறை சார்ந்து ஏற்றுக்கொண்டது என்பது ஒரு ஒரு சான்று எங்களுக்கு இந்த இடத்தில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது மிக்க மிக்க அம்மா ஏனெனில் அந்த இவ்வாறான இதனை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள் நாமும் தமிழ் படிக்க வேண்டும் என்ற விரும்ப விரும்ப வேண்டும் உம் இந்த தமிழை இளைய இது நீங்க விருப்பமா கற்றுக்கொண்டீர்கள் இதுக்கு உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய சூழல் நீங்களுடைய பாடசாலை உங்களுடைய சகோதரி இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் ஆனாலும் கூட படிக்காம வழியில நிக்கணும் இல்ல கொஞ்சம் பேர் கொஞ்சம் பிள்ளைகள் தமிழ் படிக்க விருப்பம் இல்லை அல்லது எங்களுக்கு தமிழ் தேவை சொல்லி சொல்லி நிக்கணும் தானே ஆஹ் அப்படி தமிழ் படிக்காம இருக்கிற மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் உங்களை வயதொத்தவர்களே நீங்கள் அறி அறிந்திருக்கிறீர்களா தம் ஆஹ் நிச்சயமாக அதிகம் பேர் அதிகம் பேர் நான் என்னுடைய மகள் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போது நான் போகும்போது அவருடைய வகுப்பறையில் இருந்து அவரோடு கூட வந்தவர்கள் யாரும் தமிழ் மாணவர்கள் யாரும் தமிழ் படிக்கவில்லை மிக வேதனையாக இருந்தது யாருமே தமிழ் படிக்கவில்லை எங்களை அழைத்து செல்லவில்லை வெவ்வேறு காரணங்களை கூறினார் விருப்பமில்லை அவ்வாறு வேறு வேறு காரணங்களை கூறினார்கள் எது எப்படி இருந்தாலும் அவர்கள் கற்கவில்லை அதுதான் உடைய சரி அவ்வாறு இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள் என்ன என்ன கூறுவீங்க நீங்க தமிழ் படித்தா நல்ல மட்டும் கூறுவீங்களா அப்படி எப்படி இப்படி இருந்தா நீங்க தமிழ் படிக்கலாம் தமிழ் படிக்கிறதால என்ன நன்மை பெறும் அப்படி ஏதாவது சொல்ல சொன்னா நல்லா இருக்கும் நீங்க உங்க உடம்போட வார்த்தை தமிழ் படித்தது மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் அது எங்கட எங்களுக்கு அறிவு கூடும் என்ற மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகம் கழக மேல் படிப்புக்குரிய அப்ளிகேஷன்ஸ் போடக்க அது ஒரு உதவியா இருக்குது அப்ளை பண்ணிக்க என் எனக்கு நான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிக்க தமிழ் ஏ லெவல் என்று போட்டதால சில யூனிஸ் என்ன ஆங்கில பாட பா பாடசாலையில் செய்கிற பாடங்களுக்குரிய கிரேட்ஸை கேட்கிற கிரேட்ஸ் ஆக்சுவலி குறைச்சு கொண்டு தந்திருக்கணும் அஹ் அப்படிப்பட்ட பல வகைகளில் அஹ் தமிழ் படிக்கிறதால் அஹ் பல அஹ் பயனும் அஹ் நலன்களும் இருக்குது எல்லா மாணவர்கள காதுகளையும் சென்றடைய வேண்டும் என்று நீங்க கூறியது தமிழ் உங்களை போன்ற மாணவர்கள் அது பேர் உங்களை போன்றவர்கள் இல்ல உங்களை வயதில் குறைந்தவர்கள் இப்பொழுது சிறு குழந்தைகளாக வைத்திருக்கும் பெற்றோர்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டிய ஒன்று இன தமிழ் மொழி பெருமிதம் ஒன்று தெரிந்தது நான் அப்ளிகேஷன் போடும் போது எனக்கு தமிழ் தெரியும் என்று நான் போடும் போது அது ஆங்கில மொழி பாடத்துக்கு இணையாக எங்களுக்கு அந்த தமிழ் மொழி பாடத்துக்கும் அந்த பாயிண்ட் தருகிறார்கள் ஏன்னா அப்படித்தானே ஆங்கில மொழியில் நாங்கள கணிதமோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அடுத்து நாங்களே பாயிண்ட் இந்த தமிழ் பாடத்துக்கும் தந்து எங்களை ஊக்குவிக்கிறார்கள் தாய்மொழி சம்பதம் விடயமாக எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் அந்த பாயிண்ட்ஸை பெற்றுக் கொள்ளலாம் நாங்கள் டியூஷன் காசு கொடுத்து நிறைய நேரங்களை செலவழித்து பெரிய கடினப்படுத்த கடினமான பாடங்களை எல்லாம் மாணவர்கள் கற்று தேர்வு ஏன்னா ஆனால் பாடசாலை கற்றலோடு இந்த ஜிசி ஏ லெவல் தமிழை எடுத்தால் ஒரு சுலபமாக நாங்கள் ஸ்டாரை பெற்று ஸ்டார் இல்லை அது சாதாரண பாஸ் பண்ணிருந்தாலே பாஸ் பண்ணதுக்குரிய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி நாலு ஏஸ்டாருக்கு எப்படி தெரியும் நினைக்கிறேன் ஒவ்வொரு பிரக ஏ என்ற அதுல நாலு புள்ளிகள் குறையும் அவ்வாறு ஒவ்வொன்றக்கு நாலு நான்கு புள்ளிகள் பி அதில் விட நான்கு புள்ளிகள் குறையும் அதேபடி அந்த நீங்க பாஸ் என்றாலும் அப்படியே குறைந்து கொண்டு வரும் நான்கு நான்கு புள்ளிகள் குறைந்து கொண்டு வரும் அந்த நீங்களோ கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ எடுக்கிற எடுத்து எடு ஏ ஸ்டார் எடுக்கிற அளவு அதே பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஏ லெவல் ஏ ஸ்டார் எடுத்திருந்தால் கிடைக்கும் ஆனால் பாஸ் பண்ணியிருந்தால் கூட பாஸ் பண்ணியது கிடைக்கும் அவ்வாறாக இந்த அரசாங்கம் ஊக்குவித்துக் கொண்டு வருகிறது எனவே அனைத்து மாணவர்களும் கேட்க வேண்டும் நல்லது நீங்கள் உங்களுடைய வீட்டு மொழி தமிழாக இருக்கிறதா அல்லது இந்த வீட்டு மொழி என்று நான் குறிப்பிடுவது பேச்சு மொழி வீட்டில் உங்களுடைய அம்மா அஹ் பேசும்போது நீங்க தமிழில் பேசுவீர்களா அல்லது ஆங்கிலத்தில் பேசுவீர்களா வீட்டு மொழி எப்படி இருக்கு வீட்டில் தமிழ் தான் கதைக்கு தமிழ் தான் கதைக்கினால அந்த கேள்விகளெல்லாம் உங்களுக்கு சுலபமாக விளங்கி கொள்ளக்கூடியதாக என்ன வீட்டு மொழி அதாவது பேச்சு மொழியாக ஒரு மொழி வாழாவிட்டால் அந்த மொழி இறந்துவிடும் என்ற கூறுவார்கள் இறந்துட்டா இல்லாமல் போய்விடும் பேச்சு மொழியாக எப்போதும் இருக்க வேண்டும் அந்த பேச்சு மொழியை நாங்கள் காப்பாற்றப்படும் நல்ல அழகான பதில்கள் எல்லாம் கூறிக்கொண்டு வ இப்பொழுது நீங்கள் பல்கலைக்கழகம் செல்லும் போது அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு அந்த தமிழ் பாடம் தமிழ் பாட அப்ளிகேஷன் போடும் போதுதான் நீங்கள் இந்த தமிழ் பாடத்தின் பெருமதியாக அறிவீர்களா அல்லது நான் பல்கலைக்கழகம் போகும் முதலே இந்த தமிழ் பாடத்தை எடுத்திருக்க வேண்டும் இதனால் எனக்கு பல்கலைக்கழக அனுமதி சுலபமாக இருக்கும் இவ்வாறான அறிவு உங்களுக்கு எவ்வாறு இந்த நாலேஜ் இந்த இந்த தகவல் எவ்வாறு கிடைத்தது இந்த தமிழை நீங்கள் எடுத்திருந்தால் ஈஸியாக போகலாம் என்ற தகவல் ஈஸியாக போகலாம் என்றது வென்றது ஈஸியாக போகலாம் அப்ளை பண்றது அப்ளை பண்றது அப்ளை பண்ணலாம் நான் வந்து பல்கலைக்கழக அனுமதிக்கு நாங்கள் விண்ணப்பிக்கும் போது அப்ளை பண்ணும் போது நான் இந்த தமிழ் பாடத்தை பெறுப்பு நான் அதில் பதிவு செய்யலாம் என்றது உண்மையாக அக்கா செய்த வழியாதான் எனக்கு தெரியும் உம் நீங்கள் பாடசாலையை கட்டி பெறுவதால் பாடசாலை ஆசிரியர் மூலம் அறிந்துவிட்ட வாய்ப்பு உண்டு என்ன ஏற்கனவே பாடசாலையில் படித்துக்கொண்டு தமிழ் பாடசாலையில் கொண்டு இருப்பதனால் பாடசாலை ஆசிரியர் மூலம் அதன் பின் உங்கள் சகோதரி மூலம் அவ்வாறு அறிந்து கொண்டு நீங்கள் அதனை படித்திருப்பீர்கள் சரி இது வந்து இப்ப கட்டாயமாக அதே மாதிரி இருக்க இப்ப அந்த அந்த அப்ளிகேஷன் கேட்கப்பட்ட இடம் அதாவது நீங்க மேலதிகமான கற்றல் ஏதாவது ஈடுபட்டு இருக்கிறீர்களா என்ற கேள்வியா அல்லது நீங்க தாய்மொழி சார்ந்து கற்றிருக்கீங்களா இந்த கேள்விக்கு நீங்க பதில் அளிக்கும் போது இந்த தகவலை நீங்கள் பதிவு செய்தீர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணிக்க அந்த யூ கேஸ் என்ற வெப்சைட்டுக்காக தான் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் நாங்கள் அந்த வெப்சைட்டில் ஏ லெவல் எங்களோட ஏ லெவல் கிரேட்ஸை போடுறதுக்கு உரிய ஒரு இடம் இருக்குது அதுக்குள்ள எத்தனை பாடம் நாங்கள் எடுத்து இருக்கிறோமோ அவ்வளவும் நாங்க போடலாம் அதாவது இன்னும் எடுக்காத பாடங்கள் பள்ளியில படிச்சு கொண்டு வர பாடங்கள் அதாவது இப்ப மூணு பாடம் எடுக்க போறேன் அப்ப அந்த பாடங்களை போட்டு அத வந்து இந்த வருஷம் தான் எடுக்க போறேன் அதுல போட்டு அதுல தமிழும் நாங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அந்த எக்ஸாம் போடும் அஹ் பாடத்தின் பேர் தமிழ் போட்டு அடுத்த கிரேடம் போட்டு அதுலயே நாங்க வந்து எல்லாம் சுலபமாக செய்யலாம் அப்போ நீங்க அதுல உங்களோட ஏழுவில் பாடத்தோட நீங்க அப்ளை பண்ணும் அதுல அந்த நீங்க தமிழ் மொழியை போடக்கூடியதாக இருக்கிறது வெகு சிறப்பு அது ஒரு மேலதிகமான ஒரு இடமாக இல்லை அந்த நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணும்போது போது உங்களுடைய பாடங்கள் எத்தனை பாடங்கள் என்ற அந்த அடிப்படையிலேயே இந்த தமிழ் பாடத்தையும் அதில் சேர்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு பெரிய பேர் இது பெரிய அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இதோட பெரிய எங்களுக்கு அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிற பெரிய நன்மை அப்படித்தானே அப்படி இது அரசாங்கம் எங்களுக்கு தமிழ் மொழி சார்ந்து நினைக்கிறேன் தாய்மொழி சார்ந்து சொல்ல வேண்டும் என்று வேற இப்ப நாங்க தமிழ் போடுவது போல ஒரு சீன தேசத்து பிள்ளை சீன மொழியை போடலாம் நினைக்கிறேன் அப்படித்தானே தாய்மொழி இது வந்து அந்த இருக்குது தாய்மொழி சார்ந்து தாய்மொழி சார்ந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்து விட்டீர்கள் இதை விட நீங்க பிள்ளைகள் வந்து இப்ப என்ன படிக்கிறார்கள் ஹம் பிரெஞ்சு படிக்கிறார்கள் ஜெர்மன் படிக்கிறார்கள் லட்டின் படிக்கிறார்கள் இவரெல்லாம் எல்லாம் மொழி வேறு வேறு மொழிகள் எல்லாம் படிக்கிறார்கள் இந்த மொழியும் அதில் விண்ணப்பிக்க முடியுமா அதை எடுத்திருந்தால் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் எடுத்திருந்தால் போடலாம் தமிழ் மொழி போட்டதன் பின் இன்னொரு மொழியையும் ஏற்றுக்கொள்வார்களா எடுத்திருந்தாலும் சர்வசாதாரணமாக ஒரு பிள்ளை செகண்டரி ஸ்கூலுக்கு அடுத்த அப்படி வேற்று மொழி இன்னும் ஒரு மொழி படிக்கிறீர்களே நீங்கள் எத்தனை மொழி படித்திருக்கிறீர்கள் பிரெஞ்சு எடுத்திருக்கிறீங்க அஹ் பிரெஞ்ச் எடுத்துட்டு பிரைங்களை தமிழ் படிச்சிருக்கீங்க அவ்வளவு பெண் வந்து நடத்தி கொண்டிருக்கலாம் இளை விளக்கடுக்கு இல்ல அது கடினமா கடினம் அதோட மினக்கடம் என்ன அதோட அதிக நேரங்களை செலவழிக்க வேண்டி வரும் எனவே அது உங்களுக்கு கடினமாட்ட இருந்திருக்கு நேரம் அவ்வாறு ஒரு நாலு ஐந்து மொழிகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது ரெண்டு வருடங்களுக்கு ஒரு மொழியை மாற்றி பெஞ்ச் ஜெர்மன் ஆஹ் டாச் ஸ்பானிஷ் அவ்வாறான மொழிகளை படிக்கும் வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு இந்நாட்டு குழந்தைகளுக்கு தாய்மொழி மிக சுலபமானது எல்லா பிள்ளைக்கும் தாய்மொழி அந்தந்த மொழி பேசுவவர்களுக்கு அந்த தாய்மொழி மிக சுலபமானது வீட்டு மொழி த அந்த தாய்மொழியாக இருக்கும் பெற்றோரிடமிருந்து சகோதரிடமிருந்து இருந்து அவர்களுடைய இனம் சார்ந்த இருந்து அந்த மொழியை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆஹ் சிறப்புகளோடு ஒரு ஒரு சிறிய முயற்சி உண்மையில இந்த ஜிசிஎஸ்சி நீங்கள் ஐந்து மாதம் சொல்லும்போது நான் அது எனக்கு தெரியும் நானும் படிப்பித்து கொண்டு எனக்கு தெரியும் அந்த கால பகுதியில் அதனை கற்பித்து அதில் இவ்வளவு சிறந்த பிறப்பு எடுக்க செய்து எடுக்க செய்து நாங்கள் அதை பல்கலைக்கழக அனுமதியின் போது பதிவு செய்து பல்கலைக்கழகம் போகலாம் என்பதும் இந்த நாடுகளில் இந்த அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கும் பெரும் சாதகமான விடயம் எங்களுடைய மாணவர்களுக்கு ஆனால் இந்த மாணவர்கள் அதிகமானவர்கள் இதனை பயன் கொள்வது இல்லை என்பது வருத்தத்துக்குரியது அதிகமானவர்கள் பயன் கொள்வதில்லை இப்பொழுது நாங்கள் நல்ல பதில்கள் நல்ல பதில்கள் உங்களில் இருந்து அந்த பதில்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் உங்கள் சார்ந்தது உங்கள் பாடசாலையில் எல்லோரும் உங்களோட படித்த அந்த எல்லோருமே இந்த ஜிசிஏ லெவல் எடுத்திருக்கிறார்களா எல்லாருமே எல்லாம் கூட தல நாட்கள் படித்துக் கொண்டுதான் வருகிற ஆஹ் எல்லாரும் மடுக்கவில்லை எல்லாரும் மடுக்கவில்லை கொண்டு ஓ லெவல் எடுக்கவில்லை இதே நேரம் நான் நான் இன்னும் ஒரு அறிவேன் இந்த எடுத்த பிள்ளைகள் அல்லது ஏ லெவல் எடுத்த பிள்ளைகள் அந்தந்த கவுன்சிலூடாக மொழி பெயர்ப்பாளருக்கு நாங்கள் விண்ணப்பிக்க முடியும் அறிந்திருக்கிறீர்களா இல்லை அறிந்திருக்கீர்கள் நல்லது நல்லபடியா அப்ப அந்த அந்த மொழி மொழிபெயர்ப்பாளருக்கு நீங்கள் விண்ணப்பித்தீர்களா மொழிபெயர்ப்பு சேவைக்கு மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளருக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்கள் உங்களுடைய கவுன்சில் பகுதியிலிருந்து அல்லது டிரான்ஸ் அந்த பகுதியில் போய் நீங்கள் அந்த வெப்சைட் பார்த்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அது உண்மையில் அத நிறைய நன்மைகள் இருக்கிறது எவ்வாறு நேரடியாக போய் நீங்க டிரான்ஸ்லேட் செய்யலாம் நீங்க அப்படி செய்யலாம் அப்படி செய்யாவிட்டால் தொலைபேசி மூலம் நீங்கள் செய்யலாம் இப்பொழுது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு ஆங் ஆங்கிலமும் தமிழும் தெரியும் எனக்கு தேவைன்னால் நான் ஒரு இடத்தில் நான் நின்றால் எனக்கு என் நான் இப்ப எடுத்துக்காட்டாக கூற ஒரு வைத்தியசாலைக்கு போய்விட்டேன் வைத்தியசாலையில் என்னால் ஆங்கிலம் பேச முடியாவிட்டால் நான் அங்கே நிற்பேன் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை என்றால் அவர்கள் மூலம் உங்களுக்கு அழைப்படுப்பார்கள் அழைப்படுத்தி உங்களை தொடர்படுத்தி விடுவார்கள் தொலைபேசி மூலம் நீங்கள் எனக்கு மொழிபெயர்ப்பாளராக சேவை புரியலாம் அந்த கட்டணம் உங்களுக்கு அந்த உங்கள் வங்கிக்கு பயப்படுவார்கள் இது மிக சுலபமாக எல்லா மாணவர்களும் அறிந்திருக்க வேண்டிய உண்மை அதே நேரம் கோமாஃபிஸ் கோமவிஸ் போன்ற இடங்களில் அல்லது நீதிமன்றங்கள் போன்ற இடங்களில் நீங்கள் உங்கள் வயதொத்தவர்கள் செய்யலாம் அவ்வாறானவர்கள் அந்த மொழி மொழிபெயர்ப்பு சேவையை செய்வதானால் அதிக கட்டணத்தையும் நீங்கள் அதிக வருமானத்தை பெற்றுக் கொள்ளலாம் போக்குவரத்து கட்டணம் உட்பட போக்குவரத்து கட்டணம் உட்பட மொழிபெயர்ப்புக்கான அந்த சேவை கட்டணத்தையும் பெற்று உங்களுடைய போக தேவையில்லை அப்படி போன் மூலமே நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் நீதிமன்றங்களுக்கு நேரம் போக வேண்டும் என்று நினைக்கிறேன் போன் மூலம் செய்ய முடியாது மற்றது சாதாரண மூலம் செய்து கொள்ளலாம் இவ்வாறான சேவையும் நீங்கள் பெறலாம் நீங்கள் வந்து அதை எந்தெந்த நாளில் நான் செய்ய போகிறேன் எந்தெந்த நேரத்தில் நான் செய்ய போறேன் என்பதை நீங்க பல்கலைக்கழகம் போனால் உங்கள் பல்கலைக்கழக படிப்புக்கு இடையூறு இல்லாத வகையில் அந்த நேரங்களை நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம் கொடுத்தால் அவர்கள் அதற்கேற்ற மாதிரி அழைப்பார்கள் அதாவது உங்களுக்கு மேலதிக ஒரு வருமானமாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன மனதுக்கு ஒரு மொழியை அதாவது இரண்டு மொழி கட்டவன் இறை இருவருக்கு சமம் என்பார்கள் நான்கு மொழி தெரிந்தவன் நாலு மனிதனுக்கு சமம் என்பார்கள் அவ்வாறு அந்த நான் ஒரு சேவையை செய்கிறேன் என்ற ஒரு மகிழ்வம் ஏற்படும் அடுத்ததாக உண்மையில் அந்த கடந்த அந்த விருது வழங்கல் விழாவில் யூனிட்டியின் விருது வழங்கல் விழாவில் ஒரு மருத்துவர் மருத்துவர் அந்த விருதினை பெற்றிருந்தார் ஒருவர் ஐவரில் ஒருவர் ஒரு பாடசாலையின் தமிழ் ஆசிரியர் என்னுடைய கணவரம் நானும் தமிழில் தான் பேசுவோம் வீட்டில் என்னுடைய குழந்தைகளோடு என்னுடைய பெற்றோர்களோட தமிழில் தான் பேசுவேன் என்னுடைய மருத்துவ சேவையின் போது வெறும் தமிழர்களிடம் தமிழில் தான் பேசுவேன் வேற மிக அழகாக குறிப்பிட்டிருந்தார் நல்ல அழகாக தமிழ் பேசினார் அவ்வாறு நீங்கள் கற்றதன் பின் தமிழர் என்று அறிந்தார் வெளியில் சமூகத்தில் உங்களோட பெறுபவர்கள் நீங்கள் தமிழ் மொழியை பேச விரும்புகிறீர்களா அல்லது ஆங்கிலத்தில் உறுதியாடுவீர்களா இல்ல தமிழில் தான் கண்டிப்பாக விருமன்றதுக்கு அப்பால் நீங்கள் சொல்ல வேண்டும் நான் அந்த இடத்தில் நிச்சயமாக தமிழர் என்று நான் அறிந்தால் நிச்சயமாக நான் தமிழில் தான் பேசுவேன் ஏனென்றால் வேற்று மொழியாளர்களிடம் நான் அதிகமாக காண்பதுண்டு அவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் கிடைப்பார்கள் ஆனால் இரண்டு தமிழர்கள் கண்டால் அவர்கள் ஆங்கிலத்தை பெரிய ஆங்கிலம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்வது ஒரு கௌரவமாக நிற்கிறார்கள் என்னவோ தெரியவில்லை ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள் அவர் அறின்றி நீங்கள் கூறி ஒரு இளைய தலைமுறையாக மிக மிக இளைய தலைமுறையாக இருந்து கொண்டு ஒரு தமிழர் என்று நான் அறிந்தால் நான் தமிழிலே அவர்களுடன் உரையாடுவேன் என்று கூறியிருக்கிறீர்கள் இது வந்து எல்லோருக்கும் ஒரு ஒரு ஊக்கமாக இருக்கும் நாங்களும் தமிழ் பேச வேண்டும் தமிழ் ஒரு பேச்சு மொழியாக வீட்டு மொழியாக அன்றி வீட்டு மொழிய வீட்டுக்குள் மட்டுமன்றி அன்றி எங்களுடைய சமூக மொழியாக சமூக ஊடாடும் மொழியாகவும் நான் வளர்ந்து வர வேண்டும் மிக மிக ஆரோக்கியமான பதிலாம் இந்த பதில் உண்மையில் உங்கள் பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கும் அத்தனை சிறுவர்களையும் சென்றடைவன் தமிழ் பேச வேண்டும் அண்மையில் உலக சதுரங்க போட்டி நடைபெற்றது ஹரோ பகுதியில் நடைபெற்றது நான் போயிருந்தேன் நூற்றுக்கு மேற்பட்ட சிறுவர்களும் பெற்றோர்களுமாக நாங்கள் விளையாடுகிறோம் அங்க வந்திருந்த அநேகமான பிள்ளைகள் தமிழ் பாடசாலைக்கு செல்வதில்லை ஆனால் ஆர்வமாக விளையாடினார்கள் தமிழர் சம்மள தமிழர் அஹ் சதுரங்க சம்மேளன அந்த தான் அது நடத்தப்பட்டது ஆனாலும் கூட அங்கு வந்திருந்த அத்தனை சிறுவர்களும் ஆங்கிலத்தில் தான் பேசினார்கள் ஆங்கிலம் தான் அவர்களுக்கு தெரியும் தமிழ் தெரியவில்லை அநேக மாணவர்கள் ஒன்று ரெண்டு பேர் கூட நூறு பேரில் அவ்வாறு தமிழ் பாடசாலைக்கு செல்வதில்லைன்னு தான் அநேக மாணவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் அவ்வாறு வேறு வேறு துறைகளில் கொடி கட்டி பர பறக்கும் மாணவர்கள் தமிழை புறக்கணிப்பது அஹ் நல்லபடியமாக கருதுகிறீர்களா தமிழ் அவர்கள் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் அவர்கள் வளர்ச்சி அடைந்து அவர்கள் ஏனெனில் நாங்கள் எங்காவது ஒரு தமிழன் ஒரு சாதனை புரிந்து விட்டால் உலகமே கொண்டாடுகிறது ஒரு தமிழன் ஒரு தமிழ் பிள்ளை தமிழ் தமிழ் அப்படி நாங்கள் உலகத்துல உள்ள அத்தனை தமிழர்களும் நாங்கள் மகள் படைகிறோம் இப்போ எங்களுடைய லூயிஸ் வர்னியா அவர்கள் இவ்வாறு தமிழ் பேசுகிறார்கள் இளவில் எடுத்து விட்டார் பல்கலைக்கழகம் செல்ல போறார் அதற்கு அவருக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைத்திருக்கிறது என்பது உண்மையிலே ஒரு மிக பெரிய பாராட்டு அதை விட நாங்கள் படிக்கப் போகிறோம் அடுத்த தலைமுறையும் படிக்க வேண்டும் என்று விரும்புவது கூட நல்லபடியும் நீங்கள் அந்த பாடசாலையில் படிப்பிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது இந்த பாடசாலைக்குள் வெறும் மாணவர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நிறைவாக என்ன கூற விரும்புகிறீர்கள் தமிழ்மொழி பற்றி தமிழ்மொழி நான் ஏன் படிக்கிறேன் என்பது நான் தாய்மொழியாகி விட்டது எனக்கு பாடசாலைக்கு பயனுடையது எனக்கு தேர்வுக்கு பயனுடையதாக இருந்தது எல்லாம் போக ஆஹ் இந்த குட்டி குட்டி பிள்ளைங்களாக விரகணும் முதலாம் நீங்கள் முதலாம் வகுப்புகள் விலகிறார்கள் விலகி விடுவார்கள் அவ்வாறு விலகாமல் இருப்பதற்கும் தொடர்ந்து கேட்பதற்கும் நீங்கள் என்ன கூறுவீர்கள் எவ்வாறான கற்பி நடக்கலாம் அப்படின்னு நீங்க ஆலோசனை சொல்லலாம் நீங்க இப்ப பெரிய ஆள் தானே தமிழை தொடர்ந்து தொடர்ந்து படிச்சு கொண்டு போறதில் எங்களுக்கு ஒரு பெருமை மட்டும் இல்லாமல் தமிழ் எங்கள எங்கட எங்களுடைய அடையாளமா இருக்கிறது ஒரு சந்தோஷமும் சந்தோஷமான விடயமாக நான் கருதுகிறேன் அப்ப தமிழ் கதைக்கிறது எங்களோட அஹ் கலாச்சாரமே விடாமல் இருக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன் கலாச்சார தொடர்ச்சி ஏன்னா இப்ப தாயகத்தில இருந்து இந்த கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்னத்தை கொண்டு வந்த பெரும் கையா வந்து அப்ப கல்வி மட்டும் எங்களோட வந்தது நாங்க கலாச்சாரம் பண்பாட்டை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டால் அது ஒரு பெருமையாக இருக்கும் சாதாரணமாக ஒரு பாடசாலைக்கு அல்ல ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு புடவை கட்டி போகும்போது நீங்க பெருமிதமாக உணர்கா எங்களுடைய கலாச்சார ஆடை நீங்க பெருமிதமாக உணர்கிறீர்களா ஆஹ் விருப்பம் என்ன இப்ப சிலருக்கு பிடிக்காதுன்னா இல்ல ஏன் நாங்கள் ஆங்கில நாட்டில் இருக்கிறோம் ஆங்கில ஆங்கிலேயர் மாதிரி நாங்கள் போகலாம் தானே ஏன் இப்படிலாம் எங்களை போல கொட்டு வச்சு பூ வச்சு ஏன் எங்களை போல போகணும் அப்படின்னு சில ஆகளுக்கு பிடிக்காது சில இளைய தலைமுறைகளுக்கு பிடிக்காம இருக்கும் ஆனால் நீங்கள் அது ஆர்வமாக நேசித்து கேட்பதோடு அந்த உண்மையில அந்த தொடர்ச்சியாக நானும் கவனித்தேன் லெவன் பிளஸ்ல அவர்களை இடைநிறுத்தி விடுவார்கள் நடை இடைநிறுத்தியதோடு திரும்ப அதை முடித்து கொண்டு வரும்போது அரவாசி எடுத்து மறந்தி போய் விடுவார்கள் அஹ் அரவாசி அறவாசி மறந்து போய் விடுவார்கள் அடுத்தது விடேற்ற மறந்து விடுவார்கள் அவர் தொடர்ச்சி இருக்காது தொடர்ச்சி இருக்கும்போது ஆர்வம் இருக்கும் கற்றுக்கொள்வதற்கு சுலபம் இருக்கும் அவ்வாறு அவர்கள் நீர் திசையில் வாய்ப்பு இவ்வளவு நேரமும் எங்களோடு வந்து கலந்துரையாடி உங்களுடைய தகவல்களை சிறப்பாக தலைமுறைக்கு மிக பொருத்தமாக பல உண்மைகளை அதாவது உங்களுக்கு தெரிந்த விடயங்களை உம் எனக்கு தெரிந்த சில விடயங்களை ஊர்கிடப்படுத்தி இருக்கிறீர்கள் அதாவது நிரூபித்திருக்கிறீர்கள் இதுதான் சரி இது நடக்கிறது என்பதை ஒரு ஆதாரபூர்வமாக நீங்கள் எங்களுக்கு நிறுவி இருக்கிறீர்கள் இந்த வரங்க மாதம் என்ன மே மாதம் அடுத்த மாதம் அப்போ வரும் மாதம் அடுத்த மாதத்தில் உங்கள் நடைபெற இருக்கும் உங்களுடைய ஆங்கில பள்ளி தேர்வு மிக மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் அதன் நீங்கள் அதனை மிக சிறப்பாக தேர்வு எழுதி மிகச்சிறந்த பெறுபவர்களை எடுத்து நீங்கள் விரும்பும் துறைக்கு நிச்சயமாக செல்வீர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் கூட எதிர்பார்க்கின்ற நிச்சயமாக வர நாங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதுடன் ஆஹ் மிகவும் நல்லதே லூயிஸ் வர்ணியா அவர்களே இதுவரைக்கும் நீங்கள் வந்து எங்களுடைய மிக காத்திரமான நீர நீரத்தினை பொருட்படுத்தாத ஏழ விளக்கு அயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் எங்களுடைய இணங்கி வந்து மிக அழகான எங்களுக்கு தெரிந்த சில விடயங்களையும் எங்களுக்கு தெரியாத பல விடயங்களையும் மிக சான்றுகளோடு நீங்கள் விளக்கி இருக்கிறீர்கள் அந்த வகையில உங்களுக்கு நாங்கள் அஹ் எங்கள் அமைப்பு சார்பாக யூனிட்டி அமைப்பு சார்பாகவும் அனைத்து தமிழ் மக்கள் சார்பாகவும் தமிழ் கற்றோர் சார்பாகவும் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறோம் நீங்கள் இப்பொழுது நன்றி கூற விரும்பினால் தமிழ் மொழி சார்ந்து நீங்கள் கற்றதுக்கு நீங்கள் நன்றி கூற விரும்பினால் யார் யாருக்கு நன்றி கூறுவீர்கள் எனது பெற்றோருக்கும் தமிழ் பாடசாலையில் அஹ் எனக்கு தொடக்கத்திலிருந்து படிப்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி அஹ் மற்றும் யூனிட்டி அமைப்புக்கும் நன்றி கூறுகிறேன் மிக்க நன்றி அம்மா மிக்க நன்றி ஒரு வயதில் எளியவராக இருந்து இனிவரும் இளையவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து தமிழ் மொழி சார்ந்த பல விஷயங்களை தமிழ் மொழி உயர் உயிர்தர வகுப்பை எடுத்து மிகச்சிறந்த பொறுப்பேற்று பெற்றுக்கொண்டு அதன் மூலம் ஆங்கில மொழி மொழி மூலம் பல்கலைக்கழகம் செல்லும் ஒரு மாணவி தன்னுடைய வாய்ப்பினை எவ்வாறு அதன் தமிழ் மொழியின் பெருபேற்றியை எவ்வாறு நான் பயன்படுத்தினேன் என்பதை மிகச் சிறப்பாக இவ்விடத்தில் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் அனைவர் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி இறைவனும் இயற்கையும் உங்களுக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் தருவார் என்று வேண்டிக் கொண்டு விடை நன்றி வணக்கம்